எல்லோருக்கும் வணக்கம். 1730 ராஜஸ்தானோட மன்னரா இருந்த அபய் சிங் அப்படிங்கிறவர் அவரோட அரண்மனை கட்டுறதுக்கு தேவைப்படுதுன்னு கெஜ்ரி அப்படிங்கிற மரத்தை வெட்டிட்டு வருமாறு அவரோட வேலையாட்கள்கிட்ட சொல்றாரு. இவங்களும் மரத்தை வெட்டுறதுக்காக போறாங்க. ஆனா பிஷ்ணோய் அப்படிங்கிற பழங்குடியை சேர்ந்த மக்கள் அந்த மரத்தை ரொம்பவே புனிதமான மரமா பாப்பாங்க. சோ அந்த சமூகத்தை சேர்ந்த அமிர்தா தேவி அப்படிங்கிற பொண்ணு இந்த மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வேலையாட்கள் கேட்கறதாகவே இல்ல. சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மரத்தோட இவங்களும் சேர்ந்து நின்னுக்கிறாங்க. அவங்க மரத்தை வெட்டும் போது இவங்க தலையுமே சேர்த்து வெட்டிடுறாங்க. விஷயம் தெரிஞ்சு அந்த பழங்குடி மக்கள் எல்லாமே அங்க ஓடி வராங்க. எல்லாரும் இதே மாதிரி மரத்தை வெட்டாதீங்கன்னு தடுக்க பாக்குறாங்க. ஆனா அந்த வேலையாட்கள் மரத்தோட சேர்ந்து அமிர்தா தேவி குழந்தைங்க உட்பட 350 மேற்பட்டவங்கள அந்த மரத்தோட சேர்த்து அவங்க தலையுமே துண்டிச்சிடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச ராஜா உடனே அங்க கிளம்பி வராரு. வேலையாட்கள்ட்ட மரத்தை வெட்டாதீங்கன்னு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு அந்த மக்கள் கிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அத்தனை பேரும் உயிர் தியாகம் செஞ்ச நாள் செப்டம்பர் 11 இன்னைய தேதி. இந்த நாளதான் நாம வன தியாகிகள் தினமா அனுசரிச்சுட்டு இருக்கோம்.